ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் தமிழ் சமையல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி குவிக்காகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு லன்ச் மெனு தான் நம்ம பார்க்க போகிறோம். பீட்ரூட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் வாங்க, அது எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் சாதத்தை வந்து வடிக்கிறதுக்காக வச்சுட்டேன். இப்போ பீட்ரூட் ரைஸ்க்கு தேவையான பீட்ரூட்டும் வெங்காயம் அப்புறம் கறிவேப்பிலை, உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு உருளைக்கிழங்கு மூணு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் கழுவுறதுக்காக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இன்றைக்கி கட் பண்ணுற வேலைலாம் இன்றைக்கி ரொம்ப கம்மி தான். ஏன்னா நான் பீட்ரூட்டை துருவிக்க தான் போகிறேன். உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் தான் நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பீட்ரூட்டை துருவிட்டேன், வெங்காயத்தையும் கட் பண்ணிட்டேன். கறிவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெண்டு பேன் வச்சுருக்கேன். ரெண்டுத்துலேயுமே வந்து சூடானதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து பீட்ரூட் ரைஸ் வந்து ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் 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 சேர்த்துட்டு நம்ம கடுகு சேர்த்து ரைஸ்க்கு தாளிச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரைஸ்க்கு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு கால் டீஸ்பூன் மட்டும் ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கிறேன். ரெண்டு காஞ்ச மிளகா ரைஸ்க்கு உடச்சி சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டுத்துக்குமே. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் ரைஸ்க்கு. இப்போ உருளைக்கிழங்கு நான் அந்த பேனில் சேர்த்துக்க போகிறேன். தண்ணியை வடித்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துடலாம் உருளைக்கிழங்குக்கு. இப்போ இப்போ ரெண்டுத்துக்குமே மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் நான். பீட்ரூட் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். நான் ரைஸ்க்கும் சேர்த்தே சேர்த்துட்டேன். காரப்பொடியெலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் ரெண்டுத்துக்குமே வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். மல்லித்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பொடியெலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டுத்துக்குமே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பீட்ரூட் நான் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டும் இந்த எண்ணெயில் ஒரு தடவை நல்லா வதக்கி விடுங்க. அப்போ வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்காக லேசாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாம் மீடியமான ஹீட்டில். அப்போ நல்லா வந்து காய் வெந்துடும். நான் மூணு நிமிஷம் கழித்து காமிக்கிறேன். இப்போ அது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பீட்ரூட்க்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி போதும், ஏன்னா நான் துருவி தான் இருக்கேன். அதனால் சீக்கிரமாக வெந்துடும். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு, தண்ணியும் ட்ரைன் ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கும் மூணு நிமிஷத்தில் தண்ணி நல்லா சுருங்கி வந்துடுச்சு, காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பரப்பி விட்டு நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் தான் ஆயிருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். நல்லா சூப்பராக உதிர உதிராக உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பீட்ரூட் நல்லா தண்ணிலாம் சுண்டிடுச்சு. இதில் வந்து வேணுன்ற அளவுக்கு சாதம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பீட்ரூட் ரைஸும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் மேலே ஒரு சொட்டு நெய் ஊற்றிக்கிட்டால் இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான பீட்ரூட் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணால் நீங்கள் அப்பளம் கூட தொட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சூர்யாஸ் தமிழ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.